இல்லை அண்ணன் வந்து எவ்வளவு பெரிய மிமிக்ரி ஆர்டிஸ்ட்ன்றதை நான் வந்து நம்ம விஜய் தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன். அப்பாவுடைய வாய்ஸை வந்து வேரியஸான வாய்ஸு நிறைய பேசியிருக்காரு எனக்காக. எல்லாருக்கும் இந்த ரோவர் இருக்கானே கொஞ்சம் அதிக பிரசிங்காக இருப்பான். இந்த மேடையிலேருந்து குறுக்க பேசினாலே எனக்கு ஒத்து வராது. ஏன்னா மேடையை பேசிக்கிட்டு இருக்கும்போது பப்ளிக் மீட்டிங்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது யாராவது ஏந்திருப்பேன், உட்காரடே எங்கடா 2 கோடி ரூபாய் வியாபாரத்துக்கு போகிற உட்காடுற, உன்னை பார்க்க தானே நான் வந்திருக்கேன், மாயராஜன் நான் இறங்கிட்டேன்னா என்னடா செய்வேன்னு கேட்பேன். ஆனால் இந்த ரோபோ இருக்கணும், அவனுக்கு இருக்கிற உரிமை இந்த மேடையில் வேறு யாருக்குமே கிடையாது. இருந்தாலும் அவன் என் தந்தைன்னு சொல்லியிருக்கான், அதனால் என் தந்தையார் மாதிரி ஒரு ஒரே ஒரு வார்த்தை வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா அன்னைக்கு விஜய் டிவியில் ஒவ்வொருத்தரும் மிமிக்ரி பண்ணுறவங்க பூரா எம்ஆர் ராதான்னு என்ன அதல்ல, அது இல்லைன்னா உடனே இது அல்ல, நான் சொன்னேன் இதெல்லாம் 2 ஸ்கேலில் போகிறீங்க, அவர்கிட்ட நிறைய இருக்கு பாவமன்னிப்பில். அதுதான் சொன்னேன், நடிகத்தலம் சிவாஜி கணேசன் அவர் அவர் நிற்பார், ஒருத்தர் ஓடி வருவான், யாரோ அடிபட்டு அடிச்சு வாங்கன்னு. எங்கள் அப்பா ஒன்று டாக்டரு போகிறாரு, டீனு போகிறார் பாரு, எட்ட நாக்கு தலைவர் தலைவலிக்கு தைல வைக்கிற பரதேசி பயலுக அப்படி சொல்லுவார். அவர் எங்கே அந்த வாய்ஸை கொண்டாடணுமோ அங்கே தான் கொண்டாடுவார். நீங்கள் ரத்த கணீர் பார்த்தீங்கன்னா தெரியும், முதல் சீனில் நான் வரவேற்க வரும் சீமான்களும் சீமாட்டிகளும் இருப்பார்கள் என்றீங்க வந்து ஏமாந்தேன், வந்த இடத்தில் பார்த்தால் எல்லாம் லேபரர்ஸ் கூட்டமாக இருக்கிறது பெப்ஸ் சொல்லுவார். பாலு சொன்னான் மேல்நாட்டு தொழிலாளிகள் அப்படி இருக்கிறார்கள், இந்த இந்த ரேஞ்சிலேயே பேசுவார். வீட்டுக்கு வருவார், வீட்டுக்கு வந்தவுடனே அவங்க அம்மா தம்பி இவர் மோகன் என்ன மோகன் என்ன மோகன் அப்படியே டியூனை மாற்றிடுவார். 24 hours ட்ரபிள் கொடுக்குற என்ன மோகன், என்னை பார்க்க ஜான்சன் ஓட்ஸ் அவரெல்லாம் வராரு, அவங்களாம் பார்த்து மோகன் வெளியே போயிருக்கான், மோகன் தூங்குறான்னு சொல்கிற, கொஞ்சம் கூட மரியாதை இல்லை உனக்கு. ஏடா மோகன் மாதிரி எப்படிறாக்கன்னு கூப்பிடுறது, தோர தூங்குறார், தோர படுத்திருக்கார், தோர பேசிக்கிட்டு இருக்கார் சொல். இது அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பேசுவார். அதே குஷ்ணோகி ஆனவுடனே இந்த அம்மாக்கிட்ட பிச்சை கேட்பார் பொண்டாட்டிக்கிட்ட, சொல்லுவார் ஏன் அவனுக்கு இப்படி என்னம்மா செய்தது, கலை கலை எனக்கு கொடுத்த நிலை இது தாயே, இந்த அப்படியே விடாக எதையும் கிடந்தேன் தாயே, இப்போ எப்படி ஆகிட்டு இருந்தாயே. அந்தம்மா அழுவும், ஏம்மா நீ அழுவுற, இல்லை என் புருஷன் கூட அப்படி தான், அடி சக்க நம்மளை மாதிரி ஊருக்கு ஒரு பையன் நம்மளை மாதிரி இருக்கான், சீக்கிரமாக கட்சி ஆரம்பித்து தலைவன் ஆயிடலாம். இது நாடகத்தில் அப்படியே வச்சேன் நான், கட்சிக்கு தலைவராகலான்னு சொல்லிட்டு கட்சிக்கு என்ன சின்ன வைக்கலாம், இப்படி வைப்பேன், கை சின்ன வச்சிடலாமா, இதுதான் வேற ஒரு கட்சிக்கு இருக்கே, இந்த கையை வச்சா கேசா போட போகிறாங்க அப்படி சொல்லிடுவேன். இது என் கையை செய்வார் இல்லை, கட்சிக்கு கொண்டாட மாட்டார். அவன் அந்த போர்ட்டோட சண்டை போடும்போது டே 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 அப்போ இந்த வாய்ஸ் இருக்கும், கொடுத்ததை வாங்கிட்டு போட, ஓ நீ வந்து உன்ன போ இவ்வளோ வெயில் இஷ்டத்துக்குன்னு வந்துக்கிட்டு இப்படி வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, அதாண்டா ஆண்டவன் உன்னை இப்படி உட்காச்சிருக்கான், ஆ என்ன கடவுள் டவுனில் வச்சுருக்கான், உன்னெல்லாம் ஆண்டவன் அப்பில் வச்சுருக்கான், பெரிய கடவுள் செக்ரட்டரி மாதிரி பேசுகிறியாடா சொல்லுவார். இவெல்லாம் ஒரு இடத்துல கடவுளை திட்டுவான், ஒரு இடத்துல கடவுளை பாராட்டுவான். உன்னே பால் கேரக்டர் எஸ்எஸ்ஆர் அப்பா கேட்பார், என்னப்பா அப்படி சொல்கிறேன், ஆம திருவண்ணாமலை தீபம் எரிஞ்சா அரோகரா அரோகரான் கையெடுத்து கும்பிடுவான், ஆமாப்பா அது அது கடவுள்றான், அது கடவுளா, அப்போ உங்கள் ஊடு புட்டு எரிஞ்சா ஏன்டா ஐயோ அம்மான் ஐயோ அம்மான் வயிற்று வச்சுக்கிறேன், அப்பயும் அரோகரா அரோகரான் கும்பிட வேண்டியதா. இது மாதிரி அவர் வாய்ஸ் மாடுலேஷன் நிறையா இருக்குது, அது விஜய் டிவியில் செஞ்சு காட்டினேன்,
தெரியாமல் ரோபோ எதிர்க்க செஞ்சு கட்டிட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி, 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 நன்றி. இந்த படம், இந்த படம் இதை போல் கைத்தட்டலோடு வெற்றி பெற்றோடு பெரிய அளவிலே வெற்றி பெற வேண்டும் என்று நான் வணங்கும் தெய்வமாக இருக்கக்கூடிய என்னுடைய தந்தையார் நடிகர்கள் எம் ஆர் ரதா அவர்களையும், என்னுடைய தாயார் தனலட்சுமி அம்மாள் அவர்களையும். நான் எப்பயுமே இவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு நான் வணங்கும் தெய்வங்களையும் வணங்கி கொண்டு, ஏன்னா எங்களுடைய அரசியல் ஆசான் அவங்க இவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் போயிட்டாங்க, போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ அந்த திசையை நோக்கி நம்ம கும்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் என்று சொல்லி, எனக்கு தாய் தந்தை இல்லைன்னா நான் அனாதையெல்லாம் இல்லை, ஏன்னா எனக்கு இவ்வளோ பேர் இருக்கீங்க நீங்கள், நான் இப்படி அனாதையாக அனாதை இல்லை என்ற தைரியத்தோடு இந்த படம் வெற்றி பெற்று இந்த தம்பி இன்னும் நிறைய படத்தில் நடிக்கணும்னு அதை பார்த்து சந்தோஷப்படணும். நான் எப்பயும் மேடையில் பேசினா சொல்லிட்டு என்னெல்லாம் கூப்பிட்றான்னு கூப்பிடவே வேணாம், நீ ஏன் நல்லா நடி, ஏன்னா நான் வந்து நான் கெட்ட வேணான், கெட்ட ஜாதி நான், வந்த உடனே உன்னை எப்படி அழிக்கிறதுன்னு தான் முதல்ல பார்ப்பேன், நான் எப்படி பேர் வாங்குறதுன்னு நினைப்பேன், அதுக்காக சொல்கிறேன். உன்னை அழிக்கிறது இல்லை, உடனே அதை ஹெட்டிங்காக போட்டுறாதீங்கடா ஏப்பா, ஏன்னா நான் சொல்லுவேன் ஐ ஹாவ் எ கில்லர் இன்ஸ்டிங்க்ட், அதுதான் என்னை வளர்க்குது இது வரைக்கும். யார் நடித்தாலும் சரி, அது ரஜினி சாராக இருந்தாலும் சரி, கமலாக இருந்தாலும் சரி, சிவாஜியை போட நடிக்கும் போதே சரி, அவர் எவ்வளோ பெரிய மலை, வெறும் பரீட்சைக்கு நேரம் வச்சு படத்தில் அண்ணா ரெடி ஆகிட்டிங்களா ஷார்ட்டுக்கு, ஃபஸ்ட்டு டே கற்பகம் ஸ்டுடியோவில் சிவாஜி போட நடிக்கிறேன், என்னென்ன இல்லை ஷார்ட் ரெடி சிவாஜி போட நீங்கள் ஒரு சீன் இந்த வரேன்னு சொல்லிட்டு டாய்லெட்டுக்கு போனவன் 11 தடவை போனேன், வெறும் அந்த ஆள் முன்னாடி நிற்கிறோன்னு 11 தடவை போனேன், வெறும் பேர்ல நடிகத்தில் சிவாஜி கணேசன் பேரு நம்ம 11 தடவை போக வச்சுது, அதை தெரிஞ்சுங்க. அது மாதிரி கிரேட் ஆர்டிஸ்ட் அவங்கெல்லாம், ஸோ அவங்களெல்லாம் நடித்தோம். நான் கிளியர் இன்ஸ்டிங்க்டோடு தான் இன்றைக்கும் நடிக்கிறவன், இப்போவும் நடிச்சுட்டு வந்தேன். அதான் அர்ஜுன் கேட்டார், என்ன சகோதரர் அர்ஜுன், சார் நீங்கள் எப்பயுமே சும்மா பேசும்போது தமாஷாக இருக்கீங்க, டேக்கிங்னு சீரியஸாக வரீங்களே, தம்பி நீ வேறு தம்பி கண்ணு வைக்காத, இப்போ தான் ஒரு சீரியஸான ஃபோன் வந்தது, அது சால்வ் ஆச்சு, அதனால தான் ஃப்ரீயாக நடிக்கிறேன்னு சொன்னேன். ஏன்னா ஏன் போலப்போ அப்படி பப்ளிக்கில் இருக்கும்ல, அதுக்காக சொல்லி அதை பற்றிலாம் நான் பேச தயாராக இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன், தயவுசெய்து இது அதையெல்லாம் ஒன்றா சேர்க்காமல் இந்த தம்பியை வாழ வையுங்கள். பத்திரிகையாளர் அன்பர்களே, மறுபிறவி என்று உருண்டு இருந்தால் உங்கள் பாதங்களாக பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த கோரிக்கையை வைத்து இந்த தம்பியை பற்றி ஓகோன்னு எழுதுங்க. நிறைய படம் விமர்சனம் பார்த்தேன், ஒன்றும் இல்லாத படமெல்லாம் எழுதுகிறாங்கய்யா, கடைசியில் அசத்தி விட்டார் டைரக்டர்னு போடுறாங்கய்யா, பார்த்து எங்கடா கடைசியில் அசத்துறாருன்னு பார்த்தேன், ஒன்றும் அசர், நான் தியேட்டரில் தான் போய் படம் பார்ப்பேன், ஏன்னா எனக்கு அது ஒரு வியாதி, தியேட்டரில் தான் போய் படம் பார்ப்பேன். அதனால் இந்த படம் வந்து பெரிய வெற்றி படம் வரணும், பல வெற்றி படங்களில் தம்பி நடிக்கணும், சிங்கமுத்தனுக்கு அந்த பூரிப்பிலேயே சந்தோஷமாக இருப்பார், ஏன்னா அவர் இஸ் அன் எக்ஸலண்ட் காமெடி ஆர்டிஸ்ட், அவரை பற்றி இப்போ பேசக்கூடாது, அவரை பற்றி பேசணும், அவரை பற்றி பேசுறதுக்காக வந்த மாதிரி இருக்கும், தம்பியை பற்றி தான் நான் பேச வருவேன் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு என் குடும்பத்தின் சார்பாக நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி,